பல் சொத்தை உங்களுக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க சாப்பிடக்கூடிய இனிப்பா இருக்கலாம், தரமற்ற உணவு வகைகளா இருக்கலாம், தேவையில்லாத மசாலா பொருட்கள், பற்கல்ல மஞ்சள் கரை படிகிறத வந்து கவனிக்காம விடுறது, சரியாக பராமரிக்காம விடுறது, நைட்ல பிரஷ் பண்ணாதது, இந்த மாதிரி பல ரீசன் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து பல் சொத்தையோ பல் வலியோ வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கும். இது வந்து எந்த விதமான காசு செலவு பண்ணாம உங்க வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு சரி பண்ணக்கூடியதுதான் இந்த வீடியோ. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி. ஸோ நிறைய பேர்த்துக்கு அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குப்பை மேனி பாத்தீங்கன்னா குப்பை மேடுகள்லயும் எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ, சாக்கடை நீர் ஓடுதோ, முட்புதர்கள் இருக்கோ, தரிசு நிலங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து இந்த குப்பை மேனியை பார்க்கலாம். ஸோ நான் இப்ப காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் குப்பை மேனி. இப்படித்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி. இது வந்து இறைவன் நம்மளுடைய நோய்களை தீர்க்கறதுக்காக, ஸ்கின் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே கேட்கும் குப்பை மேனி. ஸோ அதுக்காக தான் இந்த பேரே வந்து வந்திருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். நமக்கு இந்த உடம்பில் உள்ள கருமையும் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அது கரும் புள்ளிகள், அலர்ஜி, அரிப்பு இதெல்லாம் சரி பண்றது கூட குப்பை மேனி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பல் சம்பந்தப்பட்டதுக்காக. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குப்பை மேனியிலிருந்து ஒரு 4 இலையை வந்து நீங்க பிடுங்கி எடுத்துக்காங்க. இதை வந்து நல்லா கழுவிக்கங்க. ஸோ கழுவிட்டு அந்த 4 இலைக்கு நடுவில் 1 கிராம்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிராம்பு எடுத்து வச்சு நல்லா வெத்தலை மடிக்கிற மாதிரி மடிச்சிருங்க. ஸோ மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த பல் சொத்தையா இருக்கோ, எந்த பல் வலிக்குதோ அந்த பல்லு மேலே இதை வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து மெல்லுங்க. ஸோ எப்படின்னா பபுள் கம் மெல்லுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி மெல்லுங்க. ஸோ ஒருவேளை அந்த பல்லில் வச்சு உங்களால் கடிக்க முடியலை, வலிக்குது அப்படின்னா இன்னொரு பல்ல வச்சு கடிச்சிட்டு ஸோ அதை தூக்கி எந்த பல் வலிக்குதோ எந்த பல் சொத்தையா இருக்கோ அங்கே வைங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அதனுடைய சாறுகள் வந்து அது மேலே படும். ஸோ அப்போ கிருமிகள் மேலே சொத்தை பல்ல படும்போது அந்த கிருமிகள் வந்து இந்த குப்பை மேனிக்கும் கிராம்புக்கும் வந்து அழிஞ்சிரும். ஸோ அழிஞ்சு உங்கள் சொத்தை பல் வந்து காப்பாற்றப்படும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இந்த சாறை நீங்கள் முழுங்கிங்கலாம், அதனால எந்தவித தப்பும் இல்லை, உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தான். ஸோ நீங்கள் கடிச்சு மென்று மென்று அந்த சாறை வந்து முழுங்கிடலாம். கடைசி வந்து அந்த சக்கையை வந்து துப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அந்த சக்கையை வந்து துப்பிடலாம். ஸோ இது வந்து சொத்தை பல்ல கண்டிப்பா வந்து கியூர் பண்ணும், பல் வலியை வந்து குணமாக்கும், ஈறுகளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், வாய் துர்நாற்றம் நீங்கிறதுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் உள்ள பொடிகள் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேனி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கு. ஸோ அதை வாங்கி நீங்க வந்து நல்லெண்ணெயில கலந்து டெய்லி காலையில இந்த ஆயில் புல்லிங் மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய் புண்ணு, உதட்டில் இருக்க வெடிப்பு, வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ குப்பை மேனி வந்து அவ்வளவு வந்து உடலுக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது. இந்த விஷயங்கள் தெரியாம நம்ம குப்பை மேனியை ஒரு அலட்சியமா வந்து நம்ம வெட்டி தூக்கி எரிஞ்சிடற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ஹெல்த்துக்காக இயற்கை கொடுத்த வரம் தான் இந்த குப்பை மேனி. இதை எப்பப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பல் வலி அல்லது பல் கூச்சம் ஏற்படும் போதுதான் நமக்கு பல்லு சொத்தையா இருக்க ஒரு விஷயமே வந்து தெரியும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற காலகட்டத்தில் இந்த ஆயில் புல்லிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வலி நிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு 5 நாட்களோ 10 நாட்களோ தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நிரந்தரமாக உங்களுக்கு அந்த பல் சொத்தையிலிருந்து விடுபட இது ஒரு வாய்ப்பு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பற்கள் பத்தின 2 வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.